Hello guys, this is Kattal Paraga with me, Sindhiya. A warm welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், விசையின் வகைகள். ஃபோர்ஸ்ன்றது இழுத்தல் அல்லது தள்ளுதல். இதால் ரெஸ்டில் இருக்கிற ஒரு பொருளை மூவ் பண்ணவோ, மூவிங்கில் இருக்கிற ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணவோ, இல்லைனா அதோட டைரக்ஷனை மாற்றவோ முடியும்னு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ஃபோர்ஸை டைரக்ஷனை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் நாட் வெயிட், வாங்க படிக்கலாம். ஃபோர்ஸஸோட டைப்ஸ்னு ஜென்ரலாக பார்த்தோன்னா மஸ்குலர் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மாதிரி நிறைய டைப்ஸ் உண்டு. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது டைரக்ஷனை, திசையை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு தான். டைரக்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அதாவது ஒத்த இணை விசைகள். இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். ஃபஸ்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் பற்றி பார்ப்போம். இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. தமிழ்ல இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு பொருள் மேலே ரெண்டோ இல்லைனா அதை விட அதிகமாகவோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் அது சேம் டைரக்ஷனில் ஒரே திசையில் அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா அது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஒத்த இணை விசைகள். பேரலல் ஃபோர்ஸஸ்னாலே அது ஒன்றோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது, ஒரே மாதிரி போயிட்டுருக்கும், ரயில் தண்டவாளம் மாதிரி. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் வேறு வேறு அளவு ஃபோர்ஸில் மூவ் ஆகுது. அந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் கிடையாது, ஆனால் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் தான் போகுது இல்லையா. இதுதான் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பையன் ஒரு ஃபோர்ஸில் அந்த காற்றை இழுக்கிறான், பின்னாடி அதை தள்ளுற பொண்ணும் ஒரு ஃபோர்ஸில் தள்ளுறா. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது, அதனால் இதுவும் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் தான், அதாவது ஒத்த இணை விசைகள் தான். அடுத்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். இதோட டெஃபினிஷன், இஃப் டூ ஆர் மோர் ஈக்குவல் ஆர் அன்இீக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் பேரலல் டு ஈச் அதர் தென் தே ஆர் கால்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். தமிழில் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகிற ரெண்டு இல்லைனா அதை விட அதிக ஃபோர்ஸஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபோர்ஸஸ் எதிரெதிர் திசையில் ஆக்ட் ஆச்சுன்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் டக் ஆஃப் வார். கயிறு இழுத்தல் போட்டியெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் ரெண்டு சைட்லேயும் வேறு வேறு ஃபோர்ஸில் கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. அந்த ஃபோர்ஸ்லாம் பேரலலாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சீசா. குழந்தைங்க இந்த சீசா விளையாடும்போது ஒரு எண்டில் ஃபோர்ஸ் மேலே பார்த்து ஆக்ட் ஆகும், இன்னொரு எண்டில் கீழே பார்த்து ஆக்ட் ஆகும். மொத்தத்தில் ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் தான், பேரலலாக தான் ஆக்ட் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில். இதெல்லாம் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், மாறுபட்ட இணை விசைகள். ஸோ இன்றைக்கி நம்ம டைரக்ஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண ஃபோர்ஸோட டைப்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கற்றல் பழகு வித் மீ சிந்தியா, சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.